to my channel. I hope ellaru super ah irpinga nenikira adhe maadhiri nama super ah indha video va start pannalam. Eppome pathina nama oru product nalla oru product affordable price vaangna super ah irukum la andha affordable price ku vaangna oru product nama multi purpose ah use panna adhu innum nalla irukum. Adhe maadhiri adhula neraiya product irukku nama oru product vaangi adha multi purpose ah use pandrathu maadhiri neraiya vishayam neraiya products irukku adhula mukkiyamaana oru product pathina lacto calamine. Lacto calamine I think most of us use பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் இந்த லாக்டோ காலமைன் பத்தி ஃபுல் டீடைல் ரிவ்யூ வந்து நான் போட்டுருக்கேன் அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணும்னா போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க எதுக்குடா ரெண்டு வேரியன்ட் வச்சிருக்கேன்னா எனக்கு வந்து ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகும் அதே மாதிரி ரெண்டுமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ஷானு மாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இந்த லாக்டோ காலமைனை மல்டி பர்பஸா எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஷாப்பிங் வீடியோஸ் பிடிக்கும்னா என்னோட சேனல்ல இருக்கிற வீடியோஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம் நீங்க லாக்டோ காலமைனை மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணலாம் அது நல்ல ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கும் உங்களுக்கு சூப்பரா ஒரு ஃப்ளாலெஸ் லுக் கூட கொடுக்கும் நீங்க மேக்கப் யூஸ் பண்ணுவீங்கனா மேக்கப் முன்னாடி பிரைமர் யூஸ் பண்ணா அந்த மேக்கப் நல்ல ஒரு பேஸா இருக்கும் அது மட்டும் இல்ல ரொம்ப லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும் அதுக்கு லாக்டோ காலமைன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கிறதுக்கு லாக்டோ காலமைன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் மேக்கப்லாம் போட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு கூட ஜஸ்ட் லாக்டோ காலமைன் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ற காம்பாக்ட் பவுடர் இல்ல ரெகுலர் பவுடர் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் லுக்கா இருக்கும் நான் வந்து இதை தனியா கூட ஒரு வீடியோ போடுறேன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் லாக்டோ காலமைன் வந்து நீங்க ஆக்னி மார்க்ஸ் அப்புறம் ஆக்னிஸ் கூட நீங்க ட்ரை அவுட் பண்ணலாம் இப்போ கூட எனக்கு இங்க ஒரு ஆக்னிஸ் இருக்கு இந்த ஆக்னி மேல நான் நைட்டு வச்சுட்டு படுத்தேனா மார்னிங் வரப்ப அது வந்து அப்படி லைட்டா ட்ரை அவுட் ஆகும் ரொம்ப ட்ரையா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு டக்குன்னு ரொம்ப ட்ரை அவுட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ பாத்துக்கோங்க மத்தபடி ஆக்ட் அப்படி பிம்பிள் அப்பதான் பாப் அப் ஆகுது அப்படி சொன்னா கண்டிப்பா நீங்க லாக்டோ காலமைன் அங்க வச்சுட்டு வரப்போ ஒரு 3 டேஸ் 4 டேஸ்ல அப்படியே கியூர் ஆயிரும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ பைட்ஸ்னா ஷனுக்கு நிறைய டைம் மஸ்கிட்டோ பைட் ஆச்சுன்னா இதுதான் வைப்பேன் அப்படியே விட்டுட்டீங்கன்னா ரொம்ப ரெட்னஸ் ஆகி ஒரு மாதிரி இச்சி ஆயிரும் சோ லாக்டோ காலமைன் வைக்கிறப்போ அது ட்ரை அவுட் ஆயிரும் ஈஸியா சோ மஸ்கிட்டோ பைட்ஸ் ஏதாச்சும் இன்செக்ட் பைட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நான் வைக்கிறது லாக்டோ காலமைன் தான் பாத்தீங்கன்னா நான் என்னோட நெக்ல பின்னாடி இங்க யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிக்கிறப்போ இங்கதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சது சோ அதுக்கு நான் ரொம்ப இதா பண்ணிட்டு ரொம்ப ரெமெடிஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஹோம் ரெமெடிஸ் சோ அதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா ஹோம் மேட் ஸ்க்ரப் வச்சு ஸ்க்ரப் பண்ணிட்டு நைட் இந்த லாக்டோ காலமைன் போட்டுட்டு வர்றப்போ ஒரு 2 வீக்ஸ்ல வந்து அந்த இதெல்லாம் ஃபேட் அவுட் ஆகி ரெகுலரா நம்ம நார்மல் ஸ்கின் இருக்குல்ல அதே மாதிரி வந்துருச்சு அதுக்கு ரொம்பவே அந்த பிக்மெண்டேஷன் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது லாக்டோ காலமைன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன் எப்பவுமே நீங்க வெயில்ல போயிட்டு வர்றீங்கன்னா டக்குன்னு வீட்டுக்கு வந்த உடனே உங்க ஃபேஸ்ல அப்புறம் நெக்ல உங்க கை எங்கெல்லாம் சன் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நீங்க லாக்டோ காலமைன் போட்டு வர்றப்போ அந்த சன் பர்ன் சன்னால வர சூரியனால வர சன் டேன் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு லாக்டோ காலமைன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ ஒரு சின்ன பாட்டில் இந்த பாட்டில் வாங்கி நம்ம வந்து எவ்வளவு மல்டி பர்பஸா யூஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுல ஏதாச்சும் உங்களுக்கு ஒர்க் ஆகுச்சா இல்ல இதை நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளவுதான் இதுதான் நான் ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் ஆனது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி உங்க நீங்க ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அது எனக்கும் அதை படிக்கிற மத்தவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்